லசா, வலது கால ஐ லசா, என்ன அப்பா முடியலையே, இதுக்கே இடுப்பு பிடிச்சிட்டே எப்படி? தங்கச்சிய சாப்பிட வச்சு திரும்ப தூக்கிட்டு போய் கட்டில படுக்க வைக்கணும். உங்க கண்டிஷனை பார்த்து உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு ரிஸ்க்? நான் மாப்பிளையே கூப்பிடுறேன். சொல்றேன்ல, வேண்டாம் வேண்டாம், நானே இல்ல இல்ல, நாங்களே பண்ணிக்கிறோம். ஆமா வெனிலா, உனக்கு இப்ப சாப்பிடறதுக்கு என்ன ரெடி பண்ணனும்? டிஃபனா இல்ல ரைஸா? இல்ல வேண்டாம்க்கா, ஜனனி ஏதோ டிபன் பண்ணிருக்கா, அதே நான் சாப்பிட்டுக்கிறேன். ஸ்டாப் இட். என்ன தங்கச்சி, ஏதோ டிபன் சாப்பிடணும்னு சொல்ற? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? கஞ்சி சாப்பிடணும்னு சொல்லிருக்காரு. கஞ்சி சுவாத பத்தியா? உன் மாமன் கிட்ட உன கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய மனசோட வந்திருக்கா. அந்த பெரிய மனசுல நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு கருப்பு புள்ளி விழுந்துறாது. கருப்பு புள்ளி விழுந்த அந்த பெரிய மனசுல தாங்க முடியுமா? நெவர் நெவர். என்ன ஸ்வேதா, தாங்கிக்க முடியாத? இல்ல ஆமா 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 ஸ்வேதா, நீ ஆமா ஆமாங்கிறது கூட அப்படியே மாமா மாமாங்கிற மாதிரியே இருக்கு. உன் மாமா மேல அவ்வளவு மரியாதை, அவ்வளவு அன்பு. இப்போ அதே அன்பு தகுச்சு உன் பக்கம் திரும்பி இருக்கு. ஏன் தெரியுமா? நீ உயிரை கொடுத்து முத்து மாமாவை காப்பாத்திருக்கீல்ல, அதான் அந்த அன்பு எல்லாம் உன் பக்கம் திரும்பி இருக்கா. அதனால அவ உனக்கு எது வேணாலும் பண்ணி கொடுப்பா. நீ உனக்கு கவலைப்படாத ஸ்வேதா, போமா. நீ போய் கஞ்சி வச்சிடு, போமா. ஓகே இரு ஸ்வேதா. என்னென்ன நீங்க பாட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறீங்க? டாக்டர் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. லிஸ்டா? எத்தனை தடவை அவங்க நடப்பாங்க அதையும் சொல்லி அனுப்பிடலாம். ஒரு செகண்ட் ஸ்வேதா. அதாவது கஞ்சிக்கு தொட்டுக்க பாவக்க கூட்டு. பாவக்கால கூட்டா? டாக்டர் சொன்னாரு? ஆமா டாக்டர் தான் சொல்லிருக்காரு பாரு. கார்த்திக் அடுத்து என்ன சொல்லலாம்? அப்படியே கேரட் பொரியல் சொல்லு. கேரட் பொரியல். என்ன சொல்லலாம்? வெண்டைக்காய்ப்பு ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு ஆரஞ்சு ஜூஸ், ஒரு மாதுளை ஜூஸ். இத்தனையும் வெண்ணிலாவுக்கா? ஆமா ஸ்வேதா, பொரியலும் கஞ்சியும் சாப்பிட்டு முடிச்சதும் டாக்டர் கொடுக்க சொல்லிருக்காங்க. அப்போதான் அடிப்பட்ட எலும்பு கூடி வருமா. ஏய் உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேணா அண்ணா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அட வேண்டாமா, நான் பண்றேன் சொல்லுங்க.
வெண்ணிலா இந்த வீட்டுக்குள்ள இத்தனை வேலை பாப்பாளா? இதெல்லாம் நான் எப்படி பாக்குறது? வீடு பெருக்கணும், வீடு துடைக்கணும், ஒட்டர் அடிக்கணும், பாத்திரங்களும் பேப்பர் வாங்கணும், பால் வாங்கணும், அடுப்பை சுத்தம் பண்ணணும், கேஸ் வாங்கணும், எங்களுக்கெல்லாம் காப்பி போட்டு கொடுக்கணும், கார்த்திக் ஸ்பெஷல பூஸ்ட் போட்டு கொடுக்கணும், வீடு சுத்தி துடைக்கணும், தோட்டம் சுத்தம் பண்ணணும், துணி துவைக்கணும், துவைச்ச துணியை காய போடணும், காயப்பட்ட துணியை எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்கணும், மடிச்ச துணியை மறுபடியும் எடுத்து அயன் பண்ணணும், சமையல் கட்டுக்கு போகணும், சமையல் செய்யணும், இட்லி தோசை சாம்பாரெல்லாம் வைக்கணும், ருத்ராக்கு ஸ்பெஷலா ஏதாவது சப்பாத்தி பண்ணணும், சப்பாத்தியோட கூட்டி விடணும், நீலாம்பரியா மரம் சுத்தம் பண்ணணும், மாட்டை குழி பாட்டணும், மாட்டு சாணியை அள்ளணும், மார்க்கெட் போகணும், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரணும், தோட்டத்துல செடிகளை தண்ணி ஊத்தணும், செடியில் இருக்கிற பூவெல்லாம் பறிக்கணும், பறிச்சு போ மாலையா கட்டணும், மாலையா கட்ட போ சாமிக்கு போடணும். ஐய ரோட் ரோலர் ஏன் இதுக்கே தலை சுத்துது? இன்னும் எவ்வளவு இருக்கு பாரு, இன்னும் இவ்வளவு இருக்கு. சரி சரி சரி, இதுக்கு மேல இருக்கிற வேலையில சொல்லுங்க, தலையெல்லாம் சுத்தி நீங்க கீழே உள்ள வேண்டாம், முதல்ல இந்த வேலையில பண்ணுங்க, மீதி வேலை அப்புறம் பாத்துக்கலாம். என்ன ஸ்வேதா பண்ணிருவீல? என்னமா பண்ணிருவீல? ஆட சும்மா ஜடையை நீவிட்டே இருக்காது, நீ கரையிடு. முதல்ல வெண்ணிலாவுக்கான வேலைகளை செய்யறேன், அதுக்கப்புறம் வெண்ணிலா செஞ்ச வேலைகளை செய்ய முடியுமான்னு பாக்குறேன். இது ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டமா? கஷ்டப்பட்ட எந்த வேலையும் பண்ண வேணாம், இருக்கவே இருக்கிற எங்களுக்கு முத்தரசன் துணை. ப்ளீஸ் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், கொடுங்க. தட் இஸ் நல்ல கேள். வி கேன் டு திஸ். மகாராணி மாதிரி இருப்பான் நினைச்சோம், ஏன் இவளுக்கு தேவையில்லாத வேலை? ஏய் என்ன பண்றீங்க அங்க? வந்து வேலைய பாருங்க, வாங்க. மேடம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படி செய்யற பாவக்கா கூட்டிலயோ இல்ல எதுலயோ எதையாவது கலக்கி விட்டு அவளை அப்படியே மொத்தமா படக்க வச்சிடலாம்னு தோணுது. அப்படிங்கற நிஜமா சொல்ற? குருஜி சொல்றத வச்சு பார்த்தா வெண்ணிலாவ மாமா பக்கத்திலே நெருங்க விட கூடாதாம், பெரிய ஆபத்தாயிடுமா. அதனாலதான் நான் இவ்வளவு பணிவாடு செய்ய ஒத்துக்கிட்டேன். இப்ப நான் எதையாவது கலந்து கொடுத்து வெண்ணிலா நிரந்தரமா படுத்துட்டா அப்புறம் மாமா அவர் ரூம்லயே கூடி இருந்துருவாரு, அவர் ரூமுக்கு கூட போக மாட்டாரு. பேசாம அவங்க கேட்டது செஞ்சு கொடுத்துருவோம். ஏய் ஒரு ஐடியா, பேசாம தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவளை தூங்க வச்சிடலாம். அவ தூங்கிக்கிட்டே இருப்பா, நீ எதுவும் செய்யவும் வேண்டாம். இல்ல அதெல்லாம் முடியாது, ரெண்டு யமகாதிகள் இருக்கேன், ருத்ராவும் ஜனனியும், அதுங்க ரெண்டும் கண் கொத்தி பாம்புங்க மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம செய்யறது தெரிஞ்சா பெரிய சிக்கலாயிடும். ஆமா, இந்த பாவக்காய் குட்டி எப்படி செய்யணும் தெரியுமா உனக்கு? எனக்கு பாவக்காயே எப்படி இருக்கும்னு தெரியாது, என்கிட்ட கூட்ட பத்தி கேக்குற. எனக்கும் இந்த பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு பிடிக்கலன்னா என்னடி அதுவா பிரச்சனை, அவளுக்கு பிடிக்குங்கிறது தானே பிரச்சனை. செஞ்சாகணுமே. இரு யூடியூப்ல பார்த்து செஞ்சிடலாம், நான் போய் செல்போன் எடுத்துட்டு வந்துடுறேன். எந்த பாத்திரம் எங்க இருக்குன்னே தெரியாது. ஏய் நீங்க போய் காய்கறி எல்லாம் எடுத்து வச்சு வெட்டுங்க. நாங்களுமா? அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் பண்ண முடியும். போங்க வெட்டுங்க, நீ அதை எடுத்துட்டு போ, நீ இந்த பிளேட் எடுத்துட்டு போ. ஸ்வேதா ரெடி. பாவக்காய் கூட்டு செய்வது எப்படி? ஏய் நிறைய வியூஸ் எதுக்கு இருக்கோ அத பாரு, சரியா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, என்னடி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? டக்குனு கத்தி எடுத்து வெட்ட ஆரம்பிங்க.
பாவனை பிடிச்சட்டுமா? வேணாண்டா, அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ தங்கச்சி, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காத. சுவேதா கிட்ட பெரிய லிஸ்டா போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் அவன் எதையும் பண்ண மாட்டான். இவ்வளவு நாளா உன்னை இவ்வளவு டார்ச்சர் பண்ணி வேலை வாங்கிருப்பா, அதையெல்லாம் ரெண்டே நாள் அவகிட்ட இருந்து ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணி வாட்டம் பாரு. அண்ணே, ஸ்வேதா அக்காக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லனே. டார்ச்சர் பண்றது மட்டும் பழக்கமா? மறுபடியும் அவளை கூட்டு டார்ச்சர் பண்ண சொல்லட்டா? வேணாம்ல. அப்போ நீ சொன்ன ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கஞ்சி, கேரட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், பாவக்காய் கூட்டு, அது ஜூஸ். நான் செக் பண்ணும். சந்தேகப்படுறீங்களா? எனக்கு கஞ்சி மட்டும் போதும்க்கா. என்னது, கஞ்சி மட்டும் போதுமா? அப்போ நான் ஜூஸ் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு ஜூஸ். எனக்கு ஒரு ஜூஸ். இந்தா. All family members, எல்லாரும் ஜூஸ் எடுத்துட்டீங்க அப்புறம் எனக்கு நோ ப்ராப்ளம். நாம மூணு ஜூஸ் காலைக்கு சாப்பிடுவோம் இல்ல? கஞ்சாமி கஞ்சாமி கார்த்தி ஊதுரா. பாத்து
அப்படி எப்படி போய் ஐலசா ஓகே வெனிலா டேப்லெட் எடுத்துக்கறியாமா? நோ 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 மாத்திரைகளை சாப்பிட உடனே போடக்கூடாது. சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் போடணும். ஓகே சரி ஓகே. அப்போ நாங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஓகே பாய். வாங்கடி வரோம். டாடா. நல்லா தூங்க வெனிலா. பை பை. ஏ ரோட் ரோலர். பை பை. பை பை. இப்போ நம்மளோட அடுத்த மூவ் ஸ்வேதாவை பயங்கரமா டார்ச்சர் பண்ண போறோம். இப்போ நம்ம கொடுக்குற டார்ச்சர்ல எதுக்கடா வெனிலாவை பகைச்சுக்கிட்டோம்? குறுக்கோளியில முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணதால இப்போ நாம வெனிலாவை கவனிச்சு கொண்டிருந்தாச்சுன்னு மனசுக்குள்ள கதறி கதறி புழுங்கி புழுங்கி புழுதியாயி ஐயோ என விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சி கதறி சும்மா இங்கிருந்து அலறி அடிச்சு ஓடணும். சமைச்சது புற சாப்பிடுறாலும் என்னவோ. அக்ஷயா அக்ஷயா, இடுப்பு வலி தாங்க முடியலடி, கொஞ்சம் இடுப்பு அமைக்கி விடேன் பிளீஸ் யா. முதல்ல சாப்பிட்டுக்கிறேன்டி. ஹே கீதா வர்ஷினி, நீங்களாவது ஹெல்ப் பண்ணுங்கடி. ஏன் எங்களுக்கும் பசிக்காதாடி, சாப்பிட்டு தொலைங்க. நீங்களா ஃப்ரெண்ட்ஸா? ச்ச, வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ற நிம்மதியா கிடைக்காது போல இருக்கு. நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி அம்மா